வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சர்வதேச அரங்கத்திலிருந்து பிரச்சனை ஆரம்பமாயிருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் பாகிஸ்தானை சேர்ந்த 19 பெண்ணுக்கு இந்தியாவை சேர்ந்த 69 உடைய முதியவரோட இதயத்தை பொறுத்திருக்காங்க. இந்த நிகழ்வு ஒரு பெரிய நெகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம். அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாகிஸ்தான் நாட்டின் கராச்சி பகுதியை சேர்ந்தவங்க தான் ஆயிஷா ரஷீத். இவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா 19. இவங்களுக்கு 7 இருக்கும் போதே இதயத்தில் பிரச்சனை இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க சிகிச்சையுமே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல் சிகிச்சைக்காக நம்மளோட இந்திய மருத்துவ தலைநகரமான சென்னைக்கு சிகிச்சைக்காக வந்திருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு மாரடைப்புமே ஏற்பட்டிருக்கு. மாரடைப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு செயற்கை இதய துடிப்பு கருவி வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உடல்நலம் தெரிய அவங்களோட நாட்டுக்கு போயிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவங்களுக்கு உடல்நல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. மறுபடியும் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடல்நலம் ரொம்பவே மோசமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் எல்லாருமே உடனே இவங்களுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டாக்டர்ஸ் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணுறதுக்கு 35 லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்களோட உடல்நலமே ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு. அவங்கக்கிட்டையுமே வந்து அந்தளவுக்கு காசு இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. இவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இவங்க இலவசமாக இதய மாற்று சிகிச்சை பண்ணுறதுக்காக ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதயம் வந்து இவங்களுக்கு கிடைக்காமல் இருந்ததுனால கிட்டத்தட்ட அந்த பொண்ணு 10 வந்து ட்ரீட்மெண்ட்லேயே இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 31 டெல்லியிலிருந்து 69 உடைய இந்தியரின் இதயம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் தான் ஆயிஷா அவர்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்திருக்காங்க. உடனே பல மணி நேர சிகிச்சைக்கு பிறகு இந்த இதயமானது ஆயிஷாவுக்கு பொருத்தப்பட்டது. இப்போ ஆயிஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா உடல்நலம் தெரிய அவங்களோட நாட்டுக்கு போக போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணது ரொம்பவே சந்தோஷம். ஒரு நாள் கண்டிப்பாக நான் வந்து இந்தியாவுக்கு திரும்பி வருவேன். இங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் ஆயிஷாவுடைய அம்மா பத்திரிகையாளர்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகிச்சை பெறுறதுக்காக நிறைய நாடுகள்லாம் இருக்குது. அந்த நாட்டுக்கெல்லாம் நாங்கள் போயிருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய செலவாயிருக்கும். ஆனால் இந்தியாவில் எங்களுக்கு இலவசமாக வந்து ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய பொண்ணை வந்து உயிரோடு எனக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. இங்கே இருக்க எல்லா டாக்டர்ஸ்க்கும் கவர்மெண்ட்ஸுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உலக நாடுகள் வந்து நிறைய இருந்தாலுமே வந்து ஆயிஷாவுடைய அம்மா வந்து இந்தியா சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மற்ற நாடுகள்லாம் நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட காசுலாம் செலவாகும். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இலவசமாக இவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுமே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு மருத்துவம் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா வந்து வளர்ந்து வரும் நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் பாத்தீங்கன்னா மருத்துவத்திலுமே வந்து வளர்ந்து தான் வந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பார்க்கும்போது இந்த நிகழ்வு ஒட்டி ஆயிஷாக்கு பலரும் நன்றியும் பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வராங்க.